நீ இல்லாத நாளல்ல நாளாகுமா, நீ இல்லாத வாழ்வல்ல வாழ்வாகுமா. ரோமருக்கு எழுதின நிருபம் 12:10. சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். கணம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள், கணம் பண்ணுவதிலே முந்திக் கொள்ளுங்கள். கணம் பண்ணலங்கிறது தான் மதியாமை. இதெல்லாம் நம்ம பெருசா எடுக்கிறது கிடையாது. ஆனால் நாம் அறியாமலே நமது ஆசீர்வாதங்களை இழப்பதற்கு நமக்குள்ளே நாம் அறியாமல் இருக்கிற பாவங்களில் ஒன்று இந்த மதியாமை. இந்த ஒருவருக்கொருவருங்கிற வார்த்தை இருக்க பாருங்க, அது ரொம்ப முக்கியம். இந்த ரோமன் நிருபத்தில் பவுல் ஏன் எழுதுறான்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை கட்டி எழுப்புவது எப்படி அப்படின்னு விவரத்தை சொல்றாரு. அதுதான் இந்த 12 நம் குடும்பத்தை கட்டி எழுப்புவதற்கும் இந்த ஆலோசனை ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு கிறிஸ்து புருஷன் மனைவி, மனைவிக்கு தலை புருஷன், புருஷனுக்கு தலை கிறிஸ்து. இந்த ஒழுங்கை நாம் கனம் பண்ணினால் நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். இந்த ஒழுங்கை மாற்றக்கூடாது. நம்ம ஃபாலோ பண்ணுவோம் சில நேரத்தில்லம்மா, இதை மாத்திடுவோம், மாத்தி வச்சிருவோம், அதுவும் ஆபத்து தான். ஆக ஒரு திருச்சபையிலே ஒருவருக்கொருவர் கனம் பண்ணணும்ங்கிறது குடும்பத்தில் ஆரம்பிக்கணுங்க. குடும்பத்தில் ஒருவர் கனம் பண்ணிங்கன்னா தான் அந்த அனுபவம் திருச்சபைக்கு வரும், சகோதர சிநேகத்துக்கு வரும். குடும்பத்தில் ஆண்டவர் நியமித்த அந்த அளவின்படி ஒருவருக்கு ஒரு கனம் பண்ணலைன்னா எங்குமே கனம் பண்ண மாட்டேன். இன்னைக்கு தீர்மானம் எடுக்கணும். ஒருவேளை புருஷனை கனவீனம் பண்ணியிருக்கலாம், அதுக்கு முடிவு கட்டணும். இன்னைக்கு தீர்மானம் பண்ணி கனம் பண்ண ஒப்பு கொடுங்கள். அதே போல மனைவி கனம் பண்ணாமல் இருக்கலாம், நீங்க இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் சொல்கிறார், இந்த நாளிலே அடுத்த வருஷம் உங்கள் குடும்பம் கட்டப்படும். இந்த வருஷம் வராத ஆசீர்வாதம் அடுத்த வருஷம் உங்க வீட்டுக்கு வந்து சேரும். உங்க குடும்பத்தை கர்த்தர் கனம் பண்ணுவார், அநேகருக்கு திருசாட்சியாக கர்த்தர் நிறுத்துவார். தகாத வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. ஆக நீங்கள் வார்த்தையிலே ஒருத்தர் கனம் பண்ணுங்க, கனம் பண்ணுவதில் முந்திக் கொள்ளுங்கள். ஆக பவுல் ஏன் எழுதுறாருன்னா, ஆக திருச்சபையை சரீரமாக சபை எப்படி கட்டி எழுப்புறதுங்கும் பொழுது இதை சொல்றார். ஆக சபை கட்டப்படணும்னா முதல்ல குடும்பம் கட்டப்பட வேணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.